வணக்கம். முருங்கைக்காயும் முட்டையும் சேர்த்து சுவையான குழம்பு எப்படி செய்யறன்னு பார்ப்போம். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். எனக்கு அளவாக 5 முட்டை அவித்தெடுத்திருக்கிறேன். முட்டைண்ட கோதை எடுத்துட்டு கழுவி லிசா வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். முட்டையை இந்த மாதிரி மெல்லிசா வெட்டிட்டு குழம்புல சேர்த்திங்கண்டா நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவு ஒயில் எடுத்துக்கொள்ளவும். ஒயில் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு கொள்ளவும். சின்னதாக வெட்டிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்குறதுக்காக விட வேணும். வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் 4-6 பச்சை மிளகாய், 6-8 டல்லப் உள்ளி, தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். சின்னதாக வெட்டிய தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும். என்னுடைய சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளவும். எங்களுக்கு இங்கே கருவேப்பிலை கிடைக்கிறது தட்டுப்பாடு, அதனால் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை நிறைய எடுக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நிறைய சேர்த்து கொள்ளலாம். தக்காளி நல்லா வதங்கிய பிறகு 250 கிராம் முருங்கைக்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். இந்த குழம்புக்கு நல்ல புளிப்பான தக்காளி பழம் சேர்த்து கொள்ளவும். 3 மேசைக்கரண்டி குழம்புத்தூள் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு உரைப்பு தேவையோ அதற்கேற்றவாறு நீங்கள் குழம்புத்தூள் எடுத்துக்கொள்ளவும். தூளையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கி கொள்ளவும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். தண்ணீர் சேர்த்த பிறகு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு முருங்கைக்காய் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். இந்த குழம்பு நீங்கள் எந்த சாப்பாட்டோட வேணுமென்றாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். நல்ல சுவையாக இருக்கும். 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன். 1/2 கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கரைத்தெடுத்து கொள்ளவும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். இப்போ பார்த்திங்கண்டா இந்த முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சிட்டது. இந்த மாதிரி அவிஞ்சிருக்க வேணும். அரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். உங்களுக்கு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக விட வசதி என்றால் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் விட்டு குழம்பு செய்து கொள்ளலாம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணின பிறகு அவித்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி 1 கொதி வந்ததும் இறக்கி கொள்ளவும். நல்ல சுவையான குழம்பு தயாராயிட்டது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.